இப்ப முருகனுடைய காலத்தை பற்றி ஐயா அவர்கள் 1000 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் என்ற கருத்தை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஸ்கந்தன் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் என்ற கருத்தையும் சொன்னார்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் சமஸ்கிருதம் என்பது 100க்கு 100 தமிழ் சொற்களை கடன் வாங்கி தமிழினுடைய கிளை மொழியாக பிறந்த ஒரு மொழி சமஸ்கிருதத்துக்கும் தாய்மொழி தமிழே என்ற ஒரு நூலை 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் எழுதியிருக்கிறேன் இதுவரையில் எந்த ஆரியரோ பிராமணரோ அந்த சார்புடையவர்களோ என்னையா அப்படியெல்லாம் தப்பாக எழுதியிருக்கீங்க யாரும் கேட்கல வாதத்திற்கு முன் வரல நான் வெளிப்படையாகவே சொன்னேன் வாங்க வாதிடுவோம் தமிழுக்கு மூத்த மொழி சமஸ்கிருதம் என்று சொல்வதற்கான சான்றுகளை கொண்டு வாருங்கள் சமஸ்கிருதம் என்ற சொல்லே தமிழ் சொல்லுங்க இது தெரியாது அவங்களுக்கு செம்மைப்படுத்தப்பட்ட மொழி என்று அதற்கு பொருள் ரீஃபைன்டு லாங்குவேஜ் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளை பற்றியும் ஓரளவுக்கு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மொழிகள் வரலாற்று காலத்திற்கு பிற்பட்ட மொழிகள் இந்த மொழிகளையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் உலகின் முதல் மொழி தமிழ் என்ற முடிவுக்கு நான் வந்தேன் இதை நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் சென்று அதை நிறுவியிருக்கிறேன் இப்போ அண்மையில் இந்த யூதர்கள் என்ற எபிரேயர்களுக்கு ஆதாமுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த மொழி எபிரேயம்தான் ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை அவங்களுக்கு அந்த நம்பிக்கையிலிருந்து அவங்க மாற மாட்டேங்கிறாங்க அதை போல சில கிறித்துவ சபைகள் எபிரேயம்தான் தமிழ்நாட்டில் உள்ளவங்களே எபிரேயம்தான் உலகின் முதல் மொழி என்ற ஒரு கருத்தை அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் எபிரேயம் என்பது இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழி எபிரேயத்தினுடைய தாய்மொழி தமிழே என்பதுதான் என்னுடைய முதல் நூலே ஐயா சத்யவேல் முருகனார் அவர்கள் இந்த என்னுடைய நூலை பற்றி மிகவும் பல கூட்டங்களிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் இப்படி சமஸ்கிருதம் சுமேரியம் கனானியம் பைபிலோனியம் அரபு எகிப்தியம் கிரேக்கம் ஃபோனிஷியம் உகாரியம் லத்தீன் இந்த மொழிகளை பற்றியெல்லாம் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் அந்த மொழியில் உள்ள சொற்களை பற்றியும் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் எல்லா மொழிகளுமே ஏறக்குறைய வரலாற்று காலத்தில் பிறந்தவை தமிழ் எப்போ பிறந்தது நம்ம புலவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கு எப்போ பிறந்ததுன்னு தெரியல அது கல் தோன்றி மண் தோன்ற காலம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க கிமு 20,000 ஆண்டுகளிலே தமிழ் இருந்தது என்பதற்கான சான்றுகள் எங்கே இருக்குது தமிழில் இருக்குதா தமிழ் இலக்கியங்கள் சொல்லுதா சங்க இலக்கியங்கள் சொல்லுதா தொல்காப்பியம் சொல்லுதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வெள்ளக்காலத்திலே குமரிக்கண்டம் அழிந்தபோது தமிழகத்திலிருந்து மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் குடியேறினானே அந்த தமிழன் அவன் சொல்லியிருக்கிறான் 20,000 ஆண்டுகளிலே தமிழ் வாழ்ந்திருந்தது என்பதை இந்த செய்திகளை எங்கே பார்க்கலாம் சுமேரி இலக்கியம் சொல்லுது பாபிலோனிய இலக்கியம் சொல்லுது எகிப்திய இலக்கியம் சொல்லுது கிரேக்க இலக்கியம் சொல்லுது அரபு இலக்கியம் சொல்லுது போரிஷிய இலக்கியம் சொல்லுது இதையெல்லாம் நம்ம ஆட்கள் படிக்கிறது இல்லை இந்த பேர்களே முதல்ல அவங்களுக்கு தெரியாது சில பேராசிரியர்கள் கேட்பாங்க ஹீப்ருன்னா அது என்ன லாங்குவேஜுங்கன்னு கேட்பாங்க அப்படி தான் இன்றைக்கி பேராசிரியர்கள் இருக்காங்க மொழிகளை பற்றி ஆய்வு பண்ணின பிறகுதான் தமிழ் உலகின் முதல் மொழி என்ற கருத்துக்கு வந்தேன் சரி